இது ஒரு சிபிஎன் தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். படிப்பு, வேலை, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இந்த உலகமே ரொம்ப ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக வேகமாக போயிட்டு இருந்த இந்த உலகம் ஒரு பாஸ் பட்டன் அழுத்தின மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டாண்ட்ஸ்டில்க்கு வந்துருச்சு. இந்த கோவிட்னால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வருஷத்தில் நம்ம எல்லாருமே உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்திருக்கும். இந்த ரியலைசேஷன் வந்ததுனால தான் நம்ம இப்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை எவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. சோஷியலாகவும் சரி, அதாவது நம்ம சமுதாயத்துக்கும் சரி, நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பர்சனலாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்காகவும் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை மாற்றியிருக்கோம். இன்றைக்கு இந்த புது வருஷம் ஆரம்பித்து புதிய தொடக்கம் பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புதிய தொடக்கம் வேணும்னாலும் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கினாலும் எதுவாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நம்மளால் அதை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்காக ப்ரே பண்ணுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் பேச போகிறோம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது புதிய தொடக்கத்தை தேவன் நமக்கு தந்தார்னா நிச்சயமாக நம்மளால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது தேவனுக்கு மகிமை தரதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போது மெரினாவை சந்திக்கலாம். இவங்க அம்மாவாக போகிறாங்க அப்படின்ற சந்தோஷமான செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாரை போலவும் ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய எதிர்பார்ப்புகளோடு எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிக்கல்னால இவங்க வாழ்க்கையோட திசையே மாறிப்போச்சு. அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? இப்போ இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவங்களே சாட்சி சொல்கிறாங்க, பாருங்கள். மரினா கிறிஸ்டோலைட் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் குழந்தைக்காக மிகவும் ஆர்வத்தோடு காத்திருந்தார். அதற்காக மாதா மாதம் மருத்துவமனையில் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டார். நான் ஜெனரல் செக்அப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸ்கேன் செஞ்சு பார்த்த டாக்டர்ஸ் என்னுடைய கர்ப்பத்தில் அம்னியோட்டிக் ஃப்ளூயிடின் அளவு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் டைல்யூட் ஆகியிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன 1 வாரத்துக்கு அப்சர்வேஷனில் வச்சு பார்த்தாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அதில் அம்னியோட்டிக் ஃப்ளூயிடோடைய அளவு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் குறைஞ்சிருந்தது. அது ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால அவங்க குழந்தைய பிரசவிச்சு ஆகணும்னு சொன்னாங்க. டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு குழந்தை பிறப்பதில் சிக்கல் உள்ளதாக கூறினார்கள். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சி போயிடுச்சுன்னா அது குழந்தைய ரொம்ப பாதிக்கும். அதனால குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. அதனால உடனடியாக சிசெக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறது தான் நல்லதுன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் என்னால் அப்போ தனியாக முடிவெடுக்க முடியல. என்னுடைய குடும்பத்துடைய உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மரினா எமர்ஜென்சி சிசெக்ஷன் செய்வதற்காக ஒப்புக்கொண்டார். ஆனால் இது பல பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. நாங்க இந்த முறையில குழந்தைய வெளியே எடுத்தா குழந்தையோட சில உறுப்புகள் வேலை செய்யாம போயிடும்னு டாக்டர்ஸ் எங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய வெண்டிலேட்டர்ல வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வச்சு பாத்துக்கிட்டோம்னா குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நான் கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பயந்து போயிட்டேன், கலங்கி போயிட்டேன். மரினா மற்றும் அவருடைய கணவர் அஜய் இருவரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது தங்களுடைய பார்வையை திருப்பினார்கள். அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஜெபம் பண்ணோம். நாங்க தேவன் கிட்ட உதவி கேட்டோம். தேவனே, நாங்க உங்ககிட்ட ஒரு குழந்தையை கேட்டோம். நீங்க ஆசீர்வாதமா எங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தீங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம எங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு நாங்க தேவனை ரொம்ப வேண்டிக்கிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குழந்தையை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு மரினா ஆபரேஷனுக்கு ஒப்புக்கொண்டார். மறுநாள் என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அப்பவும் தொடர்ந்து தேவனை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆரோக்கியமான குழந்தைக்காகவும் என் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் கர்ப்பத்துல இருந்து என் பொண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவ சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. அவளை பார்த்த உடனே எல்லா டாக்டர்ஸும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவ தானாவே அழறான்னு டாக்டர் சொன்னாங்க. இதுக்கு மேல அவளுக்கு ஆக்சிஜனோ இல்லனா வெண்டிலேட்டரோ தேவையில்லைன்னு டாக்டர்ஸ் எங்ககிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோட பிரேயர்ஸ் தேவன் கேட்டு எனக்கு ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்துட்டாரு. மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்த பிறகு மரினா தேவனுக்கு மகிமை செய்ய ஆரம்பித்தார். நான் தேவனை நினைச்சு ஜபம் பண்ண என்னையும் என் குழந்தையும் ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். தேவன் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டாரு.
நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என் குழந்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு மரினா மற்றும் அவருடைய மகள் இருவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். தன்னையும் தன் மகளையும் காப்பாற்றிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அவர் நன்றி கூறி வருகிறார். தேவன் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. அவளுக்கு இப்போ 11 மாசம் ஆகுது. அதோட நாங்க அவளுக்கு ஜானஸ் கிறிஸ்டோன்னு பேர் வச்சிருக்கோம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, தேவன் எப்போதும் விலை உயர்ந்த கல்லின் மீது தன்னுடைய கருணையை காட்டுவார்னு அர்த்தமாகும். நான் என் மனசார தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என் கர்ப்ப காலத்துல எப்பவும் என் கூடவே தான் இருந்தாரு. மிகப்பெரிய பிரச்சனையில இருந்த எங்க ரெண்டு பேரையும் அவரை காப்பாத்திருக்காரு. அதனால என்னுடைய எல்லா மகிமையையும் எல்லா மரியாதையையும் நான் தேவனுக்கே கொடுக்க விரும்புறேன். மரினா அவருடைய அந்த சாட்சியை கேட்டீங்களா? தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கார். தேவன் இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களை, நன்மைகளை, பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கார். இந்த மாதிரி குறிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டிங் மதருக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி கம்மியாயிட்டே போகுது, இல்லை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எந்த அளவுக்கு பயத்தை கொடுக்கணும். அது ஆக்சுவலாக ரொம்ப அவசரமாக பார்க்க வேண்டிய எமர்ஜென்சியான சிச்சுவேஷன். குழந்தை வயிற்றுல இருக்கும்போது குழந்தைக்கு சுற்றி இருக்கிற அந்த தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா அது குழந்தையனுடைய உயிருக்கே ஆபத்து. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மதர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஜெபத்தில் வச்சாங்க இந்த காரியத்தை. தேவன் அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு கூட ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தேவனை நோக்கி பார்த்து அவர்கிட்ட நீங்கள் ஜெபித்து அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு போகும்போது நிச்சயமாக தேவன் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுவார், உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு மரினாவுடைய சாட்சியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது முக்கியம் அப்படின்னு மேபி நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான நிறைய அற்புதங்களை செய்தார் இல்லையா? மரித்தவர்கள் வரைக்கும் உயிரோடு எழுப்பினார். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஜெபாலத்துக்கு போயிட்டுருக்கும் போது அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு கை நல்லா இருந்தது, இன்னொரு கை வந்து சரியாக இல்லை. அவருக்கு வந்து பிறப்பிலிருந்தே அந்த கை வந்து சும்பி போன கையாக தான் இருந்தது, அதாவது அவர் சரியாக டெவலப் ஆகாத கை இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்த பிறகு ரெண்டு கையும் நீட்டு அப்படின்னு சொன்னார். அப்போது ரெண்டு கையும் அவனால் நீட்ட முடிஞ்சது. அந்த சரியாக இல்லாத கையும் இன்னொரு கை போலவே சுஸ்தமாயிடுச்சு. அந்த மாதிரி பெரிய பெரிய மிரக்கல்ஸ் எல்லாம் அப்போ வந்து யாருமே பார்த்ததில்லை. இப்போ கூட நம்மளால் அந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்த பிறகு அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த மனுஷனுடைய கைகள் நல்லாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு தலைவலியோ இல்லை ஒரு ஃபீவரோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பெரிய கோவிட் வந்துருச்சு இல்லைனா கேன்சர் வந்துருச்சு, பெரிய பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனால் அதே மாதிரி அற்புதங்களை பண்ண முடியும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 12:13, பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான சுகத்தை தேவனால் கொடுக்க முடியும். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சிபிஎன் ப்ரேயர் லைனில் நீங்கள் கால் பண்ணலாம். 9910401010 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜோ இல்லை வாய்ஸ் நோட்டோ அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ஜெபிப்போம். www.cbnindia.org அப்படின்ற வெப்சைட்டை லாகின் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய சாட்சிகளை கூட நீங்கள் படிக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். மோரோம் பியா காம்தே குஷி நபாய் பட் ரிஜாய்சஸ் வித் தி ட்ரூத் பிரேமி ஹோதாய் ரக்ஷா கரே சவை குராமா விஸ்வாஸ் ராக்தஜ பிரேம் ஆஷாதே ஹி பூர்ண ஹோய் சே சான்ஷீல அட்டே பிரேம் கதி கதம் நஹீ ஹோந்தா पर भविष्यवाणियां खत्म हो जाएंगियां। दूसरी भाषाओं को बोलने की क्षमता रखने वाली जीभें एक दिन बंद हो जाएंगी। दिमाग बिश्ची बाल थकी वो होले भी एक दिन इतुखन सब भी पहुंच जाओ।
வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சிபிஎன் ப்ரேயர் லைனில் இந்த மாதிரி காரியங்களுக்காக நிறைய பேர் கால் பண்ணி ப்ரேயர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சிபிஎன் ப்ரேயர் லைனில் நிவேதிதா மற்றும் க்ளோஷியா இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. வாங்க இப்போது அவங்க கூட இணையலாம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களை சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு வரவேற்கிறோம். ஹலோ எவ்ரிபடி. புதிய வருடத்தின் ஆரம்பம் நாம் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நாங்க விசேஷமா உங்களோட ஆரோக்கியத்துக்காக ஜெபம் செய்ய போறோம். இந்த வருஷம் நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சு உங்களோட குடும்பத்தின் ஒவ்வொரு கொண்டாட்டங்களையும் புன்னகையோட கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க அந்த புன்னகையோட நம்முடைய முதல் அழைப்பாளர் கிட்ட பேசலாம். என்னுடைய அம்மாவுக்காக நீங்க ஜெபம் செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பிரெயின் சர்ஜரி நடந்திருக்கு. தேவன் அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. அதனால அவங்களுக்கு கிடைச்ச இந்த புது வாழ்க்கையில அவங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஜபம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்க எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இப்ப உங்களுக்காக ஜபம் செய்யப்படுறோம். பரலோக பிதாவே, இந்த இனிய நேரத்தில் இந்த ஜப வேண்டுகோளை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அந்த சகோதரியின் தாயை குணப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். அவரை அந்த சிரமமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது அவர் நலமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, எதிர்காலத்திலும் அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்காக நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உங்களிடம் கேட்கிறோம், நல்ல வாழ்க்கையையும் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு உங்களுக்கு மகிமை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, அவருடைய ஆரோக்கியத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் உங்கள் கரங்களில் ஒப்படைத்தபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம். ஆமென், ஆமென். சகோதரி, எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி. நாங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். உங்களுடைய தாயின் பூரண நலத்துக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வாங்க நாம அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம். என்னோட பிரார்த்தனை என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. அவளோட பேரு சாரா மாலிக். அவளோட ஓவரியில கட்டி இருக்கு. எல்லாரும் ஆண்டவர் கிட்ட அவளுக்காக ஜெபம் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா சகோதரி, நாங்க உங்களுக்காக ஜெபம் செய்வோம். வாங்க ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சகோதரி எல்லோரா தன்னுடைய ஜெப வேண்டுகோளை உங்கள் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கையை உங்களோடு நாங்கள் இணைக்கிறோம். நீங்கள் அவருடைய மகள் சாராவை தொட்டு குணப்படுத்த வேண்டும். அவரை விரைவில் பூரண நலமாக்க வேண்டும். அவருடைய ஓவரியில் கட்டி இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் அதை குணமாக்குங்கள். அவரை விரைவில் குணப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென். சகோதரி எல்லோரா, நாங்க உங்களுடைய மகளுக்காக ஜெபம் செய்திருக்கிறோம். நீங்க தேவன் மேல அதிகமா நம்பிக்கை வைத்திருப்பதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்க நம்பிக்கையும் எங்க ஜெபமும் ஒன்னா இணைஞ்சு உங்க மகளை விரைவில் குணப்படுத்தும். வாங்க நேயர்களே, நாம இப்ப அடுத்த அழைப்பாளரோடு பேசுவோம். நான் தொடர்ந்து ஒரு 5 நாளா கடுமையான ஜுரத்துல இருந்தேன். டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல டெங்கு இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய பையனுக்கும் கடுமையான ஜுரம் இருந்துச்சு. அவனுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல டைஃபாய்டு இருக்குன்னு சொன்னாங்க. எங்க ரெண்டு பேருக்காகவும் நீங்க பிரேயர் பண்ணுங்க. சகோதரரே, நிச்சயமா உங்களுக்காக நாங்க ஜெபம் செய்வோம். தேவன் நிச்சயமா உங்களை குணப்படுத்துவாரு. அவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவாரு, உங்களுக்கும் உங்க மகனுக்கும். வாங்க நம்ம நம்பிக்கையோடு தேவனிடத்துல ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையோடு உங்களிடம் வந்திருக்கிறோம். இந்த ஜப வேண்டுகோள் மூலமாக சகோதரரின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவருடைய மகனின் ஆரோக்கியத்திற்காகவும் ஜபம் செய்கிறோம். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கள் ஆண்டவரே. அவர்களை குணப்படுத்துங்கள் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை கடப்பதற்கு அவர்களுக்கு வலிமையை தாருங்கள் ஆண்டவரே. நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அவர்களை அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கள் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு இதை கேட்கிறோம். ஆமென், ஆமென். வாங்க நாம அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம். தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் சகோதரிக்காக, அவங்க மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்காங்க. உங்களோட ஜெபம் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எங்க குடும்பத்துக்காக ஜெபம் செய்யுங்க. நிச்சயமா சகோதரரே, நாங்க உங்க சகோதரிக்காக ஜெபம் செய்ய போறோம். வாங்க இப்ப ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் பைபிளில் நிறைய இடங்களில் படித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மனிதர்களை குணப்படுத்துகிறீர்கள். அவர்களின் நம்பிக்கையின் மூலமாக
ஆண்டவரே, நாங்கள் அந்த சகோதரரோடு இணைந்து அவருடைய சகோதரியை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவருக்கு இருக்கும் மனநிலை பிரச்சனைகளை ஆண்டவரே சரி செய்ய வேண்டும், தொட்டு குணப்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை விரைவில் குணப்படுத்துங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஆமேன். சகோதரரே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்வோம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, என்னுடைய பெயரால் கேட்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. தேவன் உங்களுடைய சகோதரியின் மனநிலை பிரச்சனையை சரி செய்து புதிதாக மாற்றியமைப்பார் என்று நம்புகின்றோம். அவருக்கு ஒரு புதிய மைண்ட் செட் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிவேதித்தா மற்றும் க்ளோஷியா வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரேயர் ரெக்வஸ்ட்காகவும் ஜெபம் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஜெபம் வேணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎன் ப்ரேயர் லைனில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். 9914010010 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த மொழியில் வந்து ஜெபம் வேணுமோ அந்த மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக அந்த மொழியிலேயே நாங்கள் ஜெபிப்போம். வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைனா வாய்ஸ் நோட்டோ கூட நீங்கள் அனுப்பலாம். அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இந்த சானிட்டரி பேட்ஸ் அன்சைக்கிள்டு துணியால் உருவாக்கப்படுகிறது. சிபிஎன் ஃபவுண்டேஷன் ஈகோ ஃப்ரெண்ட்லி சானிட்டரி பேடை டிசைன் செய்தது. புரொடக்ஷன் ஹெட் மெஷ் விரைவாக இதில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். பயன்படுத்தும் போது அபாயகரமானதாக இல்லாத இது போன்ற ஒன்றையே அவர் தேடிக்கொண்டிருந்தார். இதில் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு இருக்கக்கூடாது மற்றும் ஊனமுற்ற கலைஞர்களுடன் இணைந்து எளிதாக உருவாக்குவதே நோக்கம். சில மாதங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு நான் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்கறேன். இவருக்கு இந்த வேலைக்காக பொருத்தமான வேலையாட்கள் தேவைப்பட்டார்கள். அவர்கள் டெல்லியில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார்கள். இந்த அப்சைக்கிள்டு துணியின் மூலமாக இந்த மக்களுக்கு வேலை கிடைத்தது. பயன்படுத்த எளிதான சானிட்டரி பேட்கள் தயாரிக்கப்பட்டன. பல பேருடைய வாழ்க்கை தன்னம்பிக்கை நிறைந்த கௌரவமான வாழ்க்கையாக மாறிப்போனது. நீங்கள் வெறும் 6000 ரூபாய் நன்கொடை மூலம் 10 பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இது கிடைக்க உதவி செய்யுங்கள். இன்றே இப்பொழுதே கிளைமேட் கேர் மூலமாக www.cbnf.org தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் மெசேஜஸை படிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதல் அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறவர் பிரகாஷ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மிகவும் கவலையோடு இருந்து கொண்டிருந்தேன். எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. நான் வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய ஜெப வேண்டுகோளை உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், அதற்கு பதிலும் தந்தார். இப்போது தூங்குவதில் எனக்கு எந்த சிரமமும் ஏற்படுவதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரகாஷ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்ட் அடுத்த மெசேஜ் வந்து சப்னா கிட்டே வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் துபாயில் வசித்து வருகிறேன். எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் தேவனின் வசனங்களை சொல்வதும் சாட்சியங்களை காட்டுவதும் எல்லோருக்காகவும் ஜெபம் செய்வதும் மற்றும் பாடல்களை ஒளிபரப்புவதும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்னா. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்ததாக உங்கள் எல்லாருக்காகவும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்துக்கலாம். உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது அது உடல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் இல்லைனா உங்களுடைய உணர்வுகளில் எமோஷ்னலாக கூட சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதத்தில் நீங்கள் வந்து சரியா இல்லை, ஐம் நாட் வெல் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் உங்களுக்காக இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்துக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்காகவும் நம்ம துதிக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய உடல், மனது மற்றும் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துலேயுமே நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது உம்முடைய சித்தமாக இருக்குது. நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடல்லையோ இல்லை மனதுலேயோ இல்லை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி, அவங்க எந்த இடத்துலலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ, இல்லைனா அவங்க சிக்காக இருக்காங்களோ, ஹெல்த்தியாக இல்லையோ, ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். அவங்க சுகமாக இருக்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்.
அது மட்டும் இல்லை, இந்த டைமில் எல்லாருக்குமே வந்து இந்த கோவிட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய விதமான இமோஷ்னலாக கூட நிறைய வலிகள் எல்லாருக்கும் இருக்கலாம். அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்களை இழந்திருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் நீர் அவர்களுக்கு எல்லா விதமான காயங்களுக்கும் நீர் அவர்களுக்கு மருந்தாக இருக்கிறீர் அப்படின்றத அவர்கள் உணரட்டும். உண்மை இன்னும் நேசிக்க உமக்கு இன்னும் நெருங்கி வர அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து பரிபூர்ணமாக ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யும். அவங்களுடைய மனதிலையும் அவங்களுடைய உணர்வுகள்லையும் உடல்லையும் நல்ல சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததான் இன்றைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏசாயா 53:4-5. மேயாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். உடல்லையும் மனதிலையும் நம்மளுடைய உணர்ச்சிகள்லையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம்னு ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் நம்ப முடியும் அப்படின்னா, இந்த ரெண்டு வசனங்களால் தான். நம்ம சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய ஆக்கினையை அவர் மேலே வந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக வியாதின்றது எல்லாருக்குமே புரியும். சில பேருக்கு மன ரீதியாக வியாதிகள் இருக்கலாம், சில பேருக்கு உணர்வுகளில் இமோஷன்ஸில் இருக்கலாம். அதாவது ரொம்ப குற்ற உணர்ச்சியோ இல்லைன்னா ஒரு வெறுப்பு கோபம் இந்த மாதிரி இமோஷ்னலாக கூட சில பேருக்கு நிறைய சிக்னஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான வேதனைகளையும் எல்லா விதமான வலிகளையும் நமக்காக அவர் சுமந்து தீத்தார்னு நீங்கள் வந்து விசுவாசிக்கும் போது தான் உங்களால் தைரியமாக ஜெபிக்க முடியும், உங்களுக்கான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துருக்கும். இப்போ ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோடு இருப்பதால் நான் உயர்ந்து நிற்கிறேன்.
தேவனுடைய பிள்ளையே, நீ தோற்றவன், நீ தோற்றவள் என்று உன்னை பார்த்து முழக்கமிடும். உன் சத்துருக்களை கண்டு நீ சோர்ந்து போகாதே. வசனம் இப்படியாய் சொல்கிறது, திக்கற்றவர்களையும் மடங்கடிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று. உன் தோல்வி உன் முடிவல்ல, உன்னை ஜெயாளியாய் நிறுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவர் என்பதை மறந்து போகாதே. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை கைவிடுவதில்லை. வந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை, நெருக்கங்கள் சூழ்ந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை, தோல்விகள் வந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை, நெருக்கங்கள் சூழ்ந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை. கிருபை என்னை கண்டதால் நான் மறக்கப்படுவதில்லை, உன் தயவு என்னோடு இருப்பதால்